வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் நலமாகவே இருக்கோம். இன்றைய தினத்தில் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துடுங்க. நண்பர்களே, இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனைத்து நண்பர்கள் நண்பிகளுக்கும், பெரியவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 15 2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம். ஆனி மாதம் 1 கரி நாளுங்க. இன்னைக்கு ஆனி மாதம் பிறந்தாச்சுங்க. ஆனி மாதத்தோட முதல் நாளான இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 7 இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8 இடத்துல ராகுவுடன் சுக்கிரன் சேர்ந்துள்ளது. 9 இடத்திலும் 2 கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சூரியன் அமைந்திருக்குங்க. மேலும் ராசிக்கு 3 இடத்தில் சந்திர பகவான் இன்றைய தினம் அமர்ந்துள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாளாக இனிமையான நாளாக அமைய பெறுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான முடிக்கவே முடியாதுன்னு மற்ற நினைச்சிட்டு இருக்கிற சில காரியங்கள் கூட நீங்கள் உங்களால் முடிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவீங்க. அந்த தன்னம்பிக்கை இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருங்க. எந்த பணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு ஊன்றுகோலாக அமையும். அது இன்றைக்கி உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை தாராளமாக இருக்கிறதுனால மனதில் புதிய விதமான சிந்தனைகள் இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களது வெற்றிகள் மூலமாகவும் அதிகரிக்குங்க. இது தவிர உங்களுக்கு தடைக்கற்களாக இருந்த எதிரிகள் எல்லாமே இப்பொழுது தானாக விலகி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. எனவே எதிரிகளே இல்லாத ஒரு அருமையான தினம் அன்றைக்கு அமைய பெறுவதனால உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் வந்து அமைதி ஒற்றுமை ஆகியவை பலப்படக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்றைக்கு அமைய பெறுவீங்க. இதுவரை குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்து வந்திருந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி இன்றைய தினம் அமைதி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு பாச பிணைப்பான நாளாக குடும்பத்தில் இன்றைய தினம் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் சொத்துக்கள் பிரிவினை ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா, பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அது இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குது. எனவே எண்ணி எண்ணங்கள் கைகூடும் வகையில் உங்களது சொத்து பிரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பாகப்பிரிவினையில் உங்களுக்கு சாதகமாக அமைய இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் கொடுக்கல் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே கொடுத்து முடித்து மனசில் வந்து புது தெம்பை இன்னைக்கு உருவாக்கிக்குவீங்க. இதுக்கு மேலே கடனே இல்லைப்பா, அவ்வளோதான், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, நீ என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு லாபகரமான சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணமும் இன்றைக்கி நல்ல வகையில் உங்களுக்கு வசூலாகும். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் விரைவிலேயே உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எனவே இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகிறதுனால உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் சில கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இதன் மூலமாக உங்களது மதிப்புகள் மரியாதைகள் எல்லாமே உயருங்க. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றிகளை தரும். அது மற்றவர்களை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் அமையும். எனவே உங்களது சிறிய முயற்சிகளாக இருந்தாலும் நீங்கள் விட்டுவிடாமல் முயற்சி அனைத்து காரியங்களிலும் செய்யுங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில், நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் உத்தியோக மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பழைய பாக்கிகளை கூட நீங்கள் வசூல் செய்யக்கூடிய யோகமான தினமாக இருக்கிறதுனால எந்தெந்த பணம் வரணுன்ற ஒரு லிஸ்ட் எடுங்க. எல்லா பணத்தையும் நீங்கள் இன்றைய தினம் ஃபோன் நம்பரை வச்சு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வர வேண்டிய பணம் அனைத்துமே இன்றைய தினம் வசூல் செய்ய முடியுங்க. எனவே அதை இன்றைய தினம் முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன கலர் இன்றைக்கி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மஞ்சள் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் 9 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நண்பர்களே, நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா நமது வீடியோவுடைய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி மொபைலில் வரும். நமது வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும்.
இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணும் பொழுது துலாம் ராசி என்பவர்களுக்காக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் யாரோ அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினம் நல்ல ஒரு மனப்பக்குவம் இருக்குங்க. உங்களது சிந்தனைகளில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களது தொழிலில் கிடைக்கும். வியாபாரிகளாக இருக்கலாம், சக ஊழியர்களாக இருக்கலாம், நீங்கள் பணிபுரியும் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களது காரியங்களை வெற்றிகளை பெற முடியும். குறிப்பாக பயணங்களில் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் வந்து வேகமாக ஓடும். சிந்தனைகள் போக்கில் வந்து ஒரு கடிவாளத்து போடுறது ரொம்ப அவசியம். நல்ல விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க. எந்த விஷயம் உடனே நடக்கும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்களது மனம் கலந்த காதலராக இருக்கலாம், ஏதாவது கருத்து வேறுபாடுகள், நீங்கள் சொல்கிற கருத்து ஏற்றுக்கலை அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் இன்றைக்கி விலகி உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் குறையும், உங்கள் கருத்தை வந்து மற்றவங்க ஏற்றுக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. எனவே உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி உண்டு. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நல்ல ஒரு ஆரோக்கியமான தினமாக உங்களுக்கு அமையப்பெறுவீங்க. நல்ல நலமான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி இன்றைய தினம் அமையப்பெறும். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்கள் ஏதாவது சலுகைகளோ ஏதாவது அப்ளிகேஷனோ போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான எதிர்பார்த்த நல்ல உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கப்படுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம், அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளைய தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போதே நம்ம துலாம் பிள்ளை ரசிபிடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டன் படுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் நாளைய தினம் வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.